this is class 9 cbsc socialism in europe and the russian revolution part 17 in the global influence of the russian revolution and the ussr இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் வரைக்கும் நம்ம எதை பார்த்தோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் பத்தி பார்த்தோம் ரஷ்யால என்ன நடந்துதுன்னு பார்த்தோம் ரஷ்யாவில் இந்த சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்ட் எப்படி வந்துச்சு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அதை எப்படி இவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அதனால் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி தான் ப்ரீவியஸ் வீடியோ வரைக்கும் பார்த்தோம் இந்த டாப்பிக்கில் என்னன்னா இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் நடந்துச்சு இல்லையா இது குளோபலைஸ்டாவது மற்ற கண்ட்ரீஸில் வேர்ல்டு லெவலில் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ரீச் ஆச்சு அதனால் அந்த இடத்துல என்ன மாதிரியான சேஞ்சஸ் வந்துச்சு அதுவும் இல்லாமல் இந்த யூஎஸ்எஸ்ஆர் அப்படின்றது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம் எக்ஸிஸ்டிங் சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸ் இன் யூரோப் டிட் நாட் ஓலி அப்ரூவ் ஆஃப் த வே த போல்ஷிவிக்ஸ் டுக் பார் அண்ட் கெப்டிட் இந்த சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸ் ஈரோப்பில் மற்ற கண்ட்ரியில் கூட நிறைய சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸ் இருந்துச்சு இன்னமும் இருக்குது அந்த பார்ட்டிஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த போல்ஷிவிக்ஸ் வந்து அக்டோபர் ரெவல்யூஷன் மூலியமாக அந்த அண்டர்டேக் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஒரு வைலண்ட்டு முறைப்படி எல்லாருடைய பவரையும் பறிமுதல் செய்வாங்க சீஸ் பண்ணுவாங்க அக்டோபர் ரெவல்யூஷனில் அவங்க அந்த பவரை வந்து கெயின் பண்ணுறது அந்த பவருக்கு அவங்க வந்த பின்னாடி அந்த ரஷ்யாவே அவங்க ரூல் பண்ண விதம் அதாவது அவங்களுடைய கவர்மெண்ட் வந்து ரன் பண்ண விதம் அவங்களுடைய பாலிசிஸ் அவங்களுடைய மெஷர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய மற்ற சோஷியலிஸ்ட் பார்ட்டிஸ் டிட் நாட் ஓன்லி அப்ரூவ் அவவர் த பாசிபிலிட்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் ஸ்டேட் ஃபையர்ட் பீப்புள்ஸ் இமேஜினேஷன் அக்ராஸ் த வேர்ல்ட் இருந்தாலும் இந்த ஒர்க்கர்ஸ்னால் உருவாகின இந்த அரசு இது வந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி

இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் கிரேட் பிரிட்டன் இந்த போல்ஷிவிக்ஸ் என்கரேஜ் காலனியல் பீப்புள்ஸ் டு ஃபாலோ தேர் எக்ஸ்பிரிமெண்ட் இந்த போல்ஷிவிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காலனியல் பீப்புள்ஸ் மற்ற கண்ட்ரியில் நிறைய காலனைஸ் பீப்புள் இருக்காங்களையா அவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க நீங்களும் இந்த சோஷியலிசம் அது முக்கியமாக இந்த கம்யூனிசம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போல்ஷிவிக்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க Many non-Russians from outside the USSR participated in the Conference of the Peoples of the East, that is 1920, and the Bolshevik founded Comintern. Commentan e previous video. La. Kam communist, intern is an international union of pro-Bolshevik socialist parties. மெனி நான் ரஷ்யன்ஸ் யூஎஸ்எஸ்ஆர் இந்த சோவியத்துக்குள்ளே இல்லாத மற்ற கண்ட்ரிஸை சேர்ந்த இந்த பீப்புள்ஸ் இந்த கான்ஃபரன்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதுதான் வந்துட்டு என்னதுன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் த பீப்புள்ஸ் ஆஃப் ஈஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டியில் இப்போ ஈஸ்ட் சைடு அப்படின்னும்போது போது இந்தியா சைனா இதெல்லாம் வரும் ஸோ இந்த எல்லாம் வந்து ஈஸ்ட்டு சைடு இவங்க வந்துஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க Some received education in the USSR's கம்யூனிஸ்ட் University of the Workers of the East. சில பேர் வந்துட்டு இந்த உடிய கம்யூனிஸ்ட் யூனிவர்சிட்டி ரஷ்யாவில் இருக்கு அந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஈஸ்ட் சைடு ஈஸ்ட்டு சைடில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை சேர்ந்த சில வர்க்கர்ஸ் வந்து அந்த இடத்துல எஜுகேஷன் வந்து படித்தாங்க அங்கே போய் இவங்க வந்து அந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்தாங்க ஈவன் இண்டியன்ஸு கூட வந்து அங்கே போய் படிச்சிருக்காங்க பை த டைம் ஆஃப் த அவுட் பிரேக் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் த யூஎஸ்எஸ்ஆர் ஹேட் கிவன் சோஷியலிசம் எ குளோபல் ஃபேஸ் அண்ட் வேர்ல்டு ஸ்டாச்சு இந்த செகண்ட் வேர்ல்டு வார் வரத்துக்கு வரைக்குமே அதாவது அவுட் பிரேக் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் அந்த டைம் வரைக்குமே இந்த யூஎஸ்எஸ்ஆர் வந்து இந்த சோஷியலிசம் அப்படின்ற இந்த கான்செப்டை ஒரு உலக நிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணிச்சு அதாவது மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை வந்து அடைஞ்சிச்சு இந்த உலக அளவில் எட் பை த நைன்டீன் ஃபிஃப்டிஸ் இட் வாஸ் அக்னாலஜ் வித்தின் த கண்ட்ரி தட் த ஸ்டைல் ஆஃப் கவர்மெண்ட் இன் த யூஎஸ்எஸ்ஆர் வாஸ் நாட் இன் கீப்பிங் வித் த ஐடல்ஸ் ஆஃப் த ரஷ்யன் ரெவல்யூஷன் அதாவது நைன்டீன் ஃபிஃப்டிஸில் நிறைய கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்எஸ்ஆர் கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணக்கூடிய ஸ்டைல் வந்துட்டு ரஷ்யன் ரெவல்யூஷனில் அவங்க அவங்க சொன்ன அந்த ஐடுல்ஸோட ஒத்து போகலை ஏன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் டைமில் வந்துட்டு இவங்க என்ன சொன்னாங்க ஒர்க்கர்ஸுக்கு வந்து ஈக்குவலிட்டி ஒர்க்கர்ஸுடைய கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் பெர்சன்ஸுடைய கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின் தான் இவங்க வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே அதுதான் வந்துட்டு இந்த சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்ட் வரும் அதே மாதிரி ரஷ்யன் ரெவல்யூஷனும் அதை பேஸ் பண்ணி தான் வரும் முக்கியமாக இந்த ஒர்க்கர்ஸுடைய ப்ராப்ளம பேஸ் பண்ணி தான் அந்த ரெவல்யூஷனே வரும் ஆனால் அது கப்பிரும் இந்த USSR government வந்து form ஆன பினடி அவங்க வந்து அந்த government run பண்ண விதம் Russian revolution உடிய idols keep up பண்ணல In the world socialist movement too it was recognized that all was not well in the Soviet Union In the world socialist movement கூட இந்த Soviet Union வந்து இந்த run பண்ண விதம் அந்த சோஷியலிசம் அந்த ஐடியல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்தை இவங்க ரெகனைஸ் பண்ணலை எ பேக்வர்டு கண்ட்ரி ஹேட் பிகம் எ கிரேட் பார் இட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஹேட் டெவலப் அண்ட் புவர் வேர் பீயிங் ஃபேட் ரஷ்யா வந்து ஒரு பேக்வேர்டு கண்ட்ரி தான் இருந்தது நம்ம ஏற்கனவே இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்துருக்கோம் ரஷ்யாலே அவ்வளவா இண்டஸ்ட்ரி இருக்காது ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அக்ரிகல்ச்சர் தான் அதுவும் மாடர்ன் ஆல்ச்சரே கிடையாது ஓகே ட்ரெடிஷ்னல் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் இருந்தாங்க அந்த டைமில் நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜஸ் இதெல்லாமே இருந்தது ஓகே இப்போது இந்த சோஷியலிசம் கான்செப்ட் பேஸ் பண்ணி இந்த போல்ஷிவிக்ஸ் ரூல் பண்ணதுனால அவங்க இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணதுனால இந்த இண்டஸ்ட்ரீஸ் அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆயிருக்கு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் வந்திருக்கு வந்துச்சு அதுவும் இல்லாமல் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் வந்து மாடர்னைஸ் ஆகுது நிறைய டெவலப் ஆகுது ஈவன் புவர் பீப்புளுக்கும் சாப்பாடு கிடைக்குது பட் இட் ஹேட் டினைண்ட் த எசென்ஷியல் ஃப்ரீடம்ஸ் டு இட் சிட்டிசன்ஸ் அண்ட் கேரிட் அவுட் இட்ஸ் டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் த்ரூ ரெப்ரஸிவ் பாலிசி இந்த பாசிட்டிவ் பாயிண்ட் இது வந்து நெகட்டிவ் பாயிண்ட்டு என்னென்னா இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் காட்டினாலும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே டினை எதில் இந்த சிட்டிசன்ஸுக்கு ஃப்ரீடம் பேசிக் ஃப்ரீடம் கொடுக்கல அதுவும் இல்லாமல் இவங்களுடைய டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஒரு ரெப்ரஸிவ் பாலிசிஸ் மூலியமாக தான் நடந்துச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கலெக்டிவைசேஷன் எடுத்துக்கிட்டாக்கா அங்கே டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக தான் அதை கொண்டு வராங்க அக்ரிகல்ச்சரல் லேண்டை வந்து கலெக்ட் பண்ணணும் மாடர்னைஸ் பண்ணணும் அப்போ தான் கிரெயின்ஸ் வந்துட்டு அதிகமாக கல்டிவேஷன் ஆகணும் அப்போ தான் வந்து என்னாகும் அந்த ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து கம்மியாகும் இதெல்லாம் ஓகே ஆனால் இந்த பாலிசிஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஃபோர்ஸ் பண்ணி அந்த குலக்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய லேண்ட்ஸ் எல்லாம் வந்து கான்ஃபிஸ்கேட் பண்ணி அந்த பெசன்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி அந்த கோல்கோஸ் அதாவது கலெக்டிவ் ஃபார்ம்ஸில் போய் கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வச்சு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ரெப்ரெஸிவ் பாலிசிஸ் மூலியமாக தான் இந்த டெவலப்மெண்ட்டெல்லாம் இவங்க பண்ணாங்க பை த எண்ட் ஆஃப் த டுவெண்டிய் சென்ச்சுரி த இன்டர்நேஷ்னல் ரெப்யூட்டேஷன் ஆஃப் த யூஎஸ்எஸ்ஆர் ஆஸ் எ சோஷியலிஸ்ட் கண்ட்ரி ஹேட் டெக்லைன்

ஓகே ஆசிய சோஷியலிஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் போக போக அதனுடைய ரெககனைஸ்ட் வந்து டெக்ளைன் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க அந்த கவர்மெண்ட்டை ரன் பண்ண விதத்தில் இவங்க வந்து மிஸ் ஆகிடுவாங்க அந்த சோஷியலிசம் அப்படின்ற கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டாக அந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது கொஞ்சம் நல்லா பார்த்தாக்கா அது கொஞ்சம் டிக்டேட்டர் உடைய டச் வந்து அதில் இருக்கும் ஏன்னா அவங்களுடைய பாலிசிஸ் எல்லாம் ஆர்டர்ஸ் எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க ஸோ அதை பார்க்கும்போதே தெரியும் ஆனால் இப்போ கூட அந்த சோஷியலிஸ்ட் ஐடியல்ஸ் இருக்கும் அந்த கான்செப்ட்டுக்கு இன்றைக்கி வரைக்கும் வேர்ல்டில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் வந்து ஒரே ரெஸ்பெக்ட் இருக்க தான் செய்யுது ஆனால் இந்த யுஎஸ்எஸ்ஆர் செயல்படுத்திய விதம் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் வந்து தப்பாக இருந்துச்சு அதனால தான் இந்த சோஷியலிஸ்ட் அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து என்ன ஆகுதுன்னா டெக்ளைன் ஆகுது நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொன்னேன்னா இப்போ நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பைக் வந்து பிரச்சனை கிடையாது பைக் மாடல் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் ஆனால் அதை ட்ரைவ் பண்ணுவோம் இல்லையா அந்த டிரைவர் வந்துட்டு ப்ராப்பராக இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த டிரைவ் பண்ணுறவர் வந்து ப்ராப்பராக இல்லாமல் போயிட்டு எங்கேயாவது இடித்து விழுந்துட்டாக்கா அதுக்காக வந்து பைக் மேலே வந்துட்டு தப்பு இருக்குதுன்னு சொல்லவே முடியாது அந்த டிரைவ் பண்ணுறவர் தான் அங்கே தப்பு அதே மாதிரி தான் இந்த சோஷியலிசம் இந்த ஐடியாலஜிஸில் எந்த தப்பும் கிடையாது அது கரெக்டாக தான் இருக்குது ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண விதம் அதை செயல்படுத்திய விதம் வந்து தப்பு ஓகே அந்த பேஸில் வந்துட்டு இந்த யூஎஸ்எஸ்ஆர் வந்து ஃபெயிலியர் ஆகுது பட் இன் ஈச் கண்ட்ரி த ஐடியாஸ் ஆஃப் சோஷியலிசம் ரீதாட் இன் எ வெரைட்டி ஆஃப் டிஃப்ரெண்ட் வேஸ் அதனால தான் நிறைய கண்ட்ரியில் வந்து இந்த சோஷியலிசம் ஐடியாஸ் ஈவன் இந்தியாவில் கூட நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷனில் கூட இந்த சோஷியலிசம் ஐடியா இருக்குது சோஷியலிஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டும் இருக்குது ப்ரியாம்புல்லியும் கூட இருக்குது ஆனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கண்ட்ரிக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட் வேஸில் அதனுடைய ஐடியாஸை அவங்க டிஸ்கிரைப் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டாங்க இங்கே ஒரு பாக்ஸ் ஃபைவ் கொடுத்துருக்காங்க இது என்னென்னா ரைட்டிங் அபோர்ட் த ரஷ்யன் ரெவல்யூஷன் இன் இண்டியா இந்தியாவில் வந்துட்டு இந்த சோஷியலிசம் கான்செப்ட் வந்து ரொம்ப வந்து இன்ஸ்பைர்டான ஒரு விஷயம் முக்கியமாக ஜவஹர்லால் நேரு அண்ட் ரவீந்திரநாத் தாக்கூருக்கு ரொம்ப ரொம்பவே வந்து இன்ஸ்பிரேஷனான ஒரு விஷயம் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் ஸோ இதை பற்றி இந்த கான்செப்டை பற்றி இந்தியன் ரைட்டர்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து நிறைய இண்டியன்ஸை வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிச்சு ரொம்பவே வந்து கவர்ந்துச்சு ஓகே நிறைய பேர் வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் யூனிவர்சிட்டியில் வந்து அட்டன் பண்ணி படிச்சிருக்காங்க அதே மாதிரி நைன்டீன் டுவெண்ட்டீஸில் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து இந்தியாவில் வந்து ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி இந்தியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து இந்த சோவியத் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஏ கெப்டின் டச் ஓகே அதே மாதிரி இம்பார்ட்டண்ட் இந்தியன் பொலிட்டீஷியன் கல்ச்சுரல் ஃபிகர்ஸ் இவங்க எல்லாருமே இந்த சோவியத் எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் பார்த்து அதனாலேயே வந்து ரஷ்யாவை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அதில் முக்கியமானவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அண்ட் ரவீந்திரநாத் தாகூர் போய் பார்த்துட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோவியத் சோஷியலிசம் அப்படின்றத வந்து எழுதியிருக்காங்க என் இந்தியாவில் வந்து நிறைய ரைட்டிங்ஸ் ரிகார்டிங் சோஷியல் ரெவல்யூஷன் அண்ட் சோவியத் ரஷ்யாவை பற்றி நிறைய வந்து நிறைய பேர் வந்து புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க என் ஹிந்தியில் வந்து ஆர்எஸ் அவஸ்தி இவங்க வந்து நைன்டீன் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒனில் ரஷ்யன் ரெவல்யூஷன் லெனின் இஸ் லைஃப் அண்ட் இஸ் தாட்ஸ் அண்ட் லேட்டர் த ரெட் ரெவல்யூஷன் ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து புக்ஸ் எழுதியிருக்காங்க தென் எஸ் டி வித்யாலங்கர் இவர் வந்து த ரீபர்த் ஆஃப் ரஷ்யா அண்ட் த சோவியத் ஸ்டேட் ஆஃப் ரஷ்யா அப்படின்ற புக்ஸ் வந்து எழுதியிருக்காரு ஸோ இதே மாதிரி வந்து நிறைய டைட்டிங்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்காங்க பெங்காலியில் மராத்தி மலையாளம் தமிழ் அண்ட் தெலுங்குலலாம் நிறைய வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு அந்த எல்லாம் நிறைய வந்து எழுதியிருக்காங்க கோர்ஸ் எஃப் இதை பற்றி பார்க்கலாம் அண்ட் இண்டியன் அரைவ்ஸ் இன் சோவியத் ரஷ்யா இன் நைன்டீன் டுவெண்ட்டி ஸோ நைன்டீன் டுவெண்ட்டில் அந்த இன்டர்நேஷ்னல் லெவல் கான்ஃபரன்ஸ் நடக்குது இல்லையா அந்த இடத்துல இண்டியன்ஸ் வந்து அங்கே வந்து போகிறாங்க அங்கே போயிட்டு அவங்க பார்த்த அந்த காட்சிகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு டைம் நம்மளுடைய லைஃப்பில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அந்த யூரோப்பியன்ஸை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் என் வந்து இந்த ஏஷியன்ஸோட ஏன்னா ஏஷியன் ஈஸ்ட் கண்ட்ரீஸுடைய கான்ஃபரன்ஸ் தான் அது ஸோ அங்கதில் வந்துட்டு எல்லோரும் வந்து மிக்ஸ் ஆகி மிங்கிள் ஆகிட்டு ரொம்ப ஃப்ரீயாகவே வந்து பேசினாங்க அதே மாதிரி வந்து ரஷ்யன்ஸும் வந்து ரொம்ப வந்து மிங்கிள் ஆனாங்க ரொம்ப ஃப்ரீயாக வந்து மிங்கிள் ஆனாங்க அதே மாதிரி மற்ற கன்ட்ரியில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸும் என்ன பண்ணாங்கன்னா அந்த இடத்துல வந்து ஃப்ரீயாக வந்து பேசி வந்து பழகினாங்க ஓகே அதே மாதிரி இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ரியல் ஈக்குவாலிட்டி வந்து என் கண்ணு முன்னாடி இருந்த மாதிரியே இருந்துச்சு ஏன்னா யூரோப்பியன்ஸ் ரஷ்யன்ஸ் மற்ற கண்ட்ரியை சேர்ந்த பீப்புள் எல்லாருமே சகஜமாக அந்த இடத்துல மிங்குளாய் இருக்கிறது வந்து பார்க்குறதுக்கு ஒரு ரியல் ஈக்குவாலிட்டியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு அதே மாதிரி இப்போ தான் வந்து ஒரு ஃப்ரீடம் அப்படின்னா என்ன அப்படின்றது ஒரு உண்மையான வெளிச்சத்துக்கே வந்து வந்திருக்கு அதே மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் பாவர்ட்டி அந்த ஏழ்மைத்தன்மை ஈவன் கவுண்டர் ரெவல்யூஷ்னரிஸ் அதாவது எதிர்ப்புரட்சியாளர்கள் இவங்க இம்பீரியலிஸ்ட் இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணுறவங்க அதாவது ஏகாதிபத்தியம் இந்த சூப்பர் பவர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க இல்லையா சுப்பீரியர் கண்ட்ரிஸ் இப்போ நம்ம வந்துட்டு காலனைஸ்டு கண்ட்ரி இந்தியா அந்த டைமில் பிரிட்டன் வந்து யார் இம்பீரியல் கண்ட்ரி ஸோ இந்த இம்பீரியலிஸ்ட் இவங்க எல்லாருமே ரொம்ப ஜோவியலாக ரொம்ப சகஜமாக ஒரு சாட்டிஸ்ஃபைட் மேனராக வந்து எல்லாருமே வந்து மிங்கிள் ஆகி பழகினாங்க அதே மாதிரி இந்த ரெவல்யூஷனில் என்ன கிடச்சிச்சின்னா நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து இது கொடுத்துருக்கு அதே மாதிரி ஒரு ஃபியர்லெஸ்னஸ் அதாவது ஒரு பயம் இல்லாத தன்மை நமக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி ரியல் பிரதர்ஹுட் மேன்கைண்ட் மனுஷத்தன்மை சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பீப்புள் ஆஃப் ஃபிஃப்டி டிஃப்ரெண்ட் நேஷ்னாலிட்டிஸ் அமாங் அவங்களுக்குள்ள வந்து கொண்டு வந்திருக்கு ஏறக்குறைய ஐம்பது கண்ட்ரிக்கு மேலே இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கு மத்தியில் ஒரு பிரதர்ஹுட் ஒரு மேன்கைண்ட் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி அந்த இடத்துல எந்த விதமான தடைகளும் இல்லை கேஸ்ட்டு ரிலிஜியன் இந்த மாதிரி எந்த விதமான தடையும் இல்லை எல்லாருமே ஃப்ரீயாக வந்து மிக்ஸ் ஆகி எல்லோரும் ஈச் ஒன் அண்ட் அதராக வந்து மிக்ஸ் ஆகி தான் பேசிகிட்ருந்தாங்க அதே மாதிரி எல்லாருடைய சோலும் என்ன ஆயிடுச்சுன்னா லைக் ஒரேட்டர் மாதிரி அவங்களுடைய மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே எடுத்து சொல்லுற மாதிரி தான் இருந்துச்சு அந்த இடத்துல நான் வந்து ஒர்க்கரை வந்து பார்த்தேன் பெஷண்ட்டை பார்த்தேன் சோல்ஜரை பார்த்தேன் எல்லாருமே அவங்க அவங்க விஷயத்திலே ஒரே ப்ரொஃபஷ்னல் லெக்சரர் மாதிரி தான் வந்து எல்லாரும் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டிஸ்கிரைப் ஆகியிருக்கு சோர்ஸ் ஜி ரவீந்திரநாத் தாகூர் ரோட் ஃப்ரம் ரஷ்யா இன் நைன்டீன் தேர்ட்டி நைன்டீன் தேர்ட்டியில் ரஷ்யாவில் இருந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து ரஷ்யாவுக்கு போயிருக்காரு அங்கே இருந்து இவர் வந்து எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் மாஸ்கோ வந்துட்டு ஒரு லெஸ் கிளீன் முன்னே இருந்ததை விட இல்லை மற்ற யூரோப்பியன் கேப்பிட்டல்ஸை விட ஒரு கம்மியாக ஒரு க்ளீ க்ளீனாக இருக்குது பட் அவ்வளோ ஒன்றும் கம்ப்ளீட் க்ளீனெல்லாம் இல்லை ஓரளவுக்கு வந்து க்ளீனான ஒரு சிட்டியாக தான் வந்து இருக்குது அதே மாதிரி வந்துட்டு இந்த யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மாதிரி யாரும் ஹரியாக எங்கேயும் அங்கேயும் ஸ்ட்ரீ அந்த ஸ்ட்ரீட்ஸில் வந்துட்டு ரொம்ப ஸ்பாட்டாக வந்து யாரும் எங்கேயும் எங்கேயும் போகலை ஓல் பிளேஸுமே வந்து ஒர்க்கர்ஸ் உடைய பிளேஸாக தான் வந்து இருந்துச்சு அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மாசஸ் அதாவது பீப்புள் வந்துட்டு என்னென்னா லைக் ஷேட் பை த ஜென்டில்மேன்னாக தான் இருந்தாங்க அதுவும் இல்லாமல் இவங்க வந்துட்டு ஹூ லீவ் இன் கிரவுண்ட் ஃபார் ஏஜஸ் இவங்க வந்து இப்போ என்ன இருக்காங்கன்னா ஃபார்வேர்டு ஆகியிருக்காங்க முன்னாடி வந்து பிற்த்தங்கி இருந்தவங்க இப்போ ரொம்ப ஃபார்வர்ட் ஆகியிருக்காங்க இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய அந்த பெசன்ஸ் ஒர்க்கர்ஸ் இன் மை ஓன் கண்ட்ரி நானும் அவங்களே வந்து நினச்சி பார்க்குறேன் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய பெசன்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஓகே இந்த ரஷ்யாவுடைய டெவலப்மெண்ட்டை வந்து பார்த்தோம்னா லைக் அரேபியன் நைட்ஸில் வர அந்த ஜீனி வந்து ஒரு சீக்கிரமாக வந்து சேஞ்ச் இல்லையா நம்ம எது கேட்டாலும் அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் மாதிரி தான் இருந்துச்சு முன்னாடி எப்படி இருந்தது இப்போ வந்து எந்த அளவுக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் வந்து ஒரு டிகேட் ஒரு டென் இயர்ஸ் தான் ஆகுது அந்த டென் இயர்ஸுக்கு முன்னாடி எப்படி அவங்க வந்து இல்லிட்ரேட் படிக்காமல் ஒரு ஹெல்ஸ் யாருடைய ஹெல்ப்பும் இல்லாமல் ஹங்கிரி பசி பட்டினியோட இருந்த இந்த மக்கள் மக்கள்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இண்டியன்ஸ் வந்துட்டு அன்லக்கியாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறோம் ரஷ்யாவை பார்த்துட்டு அவங்க அந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகியிருக்காங்க இதை வந்து பார்க்கும்போது ஒரு மவுண்டெயின் ஆஃப் இக்னோரன்ஸ் அதாவது இந்த அறியாமையை வந்து அவங்க கம்ப்ளீட்டாக வந்து ரிமூவ் இருக்காங்க இந்த ரஷ்யாவில் இந்த ஹெல்ப்னஸ்னஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அதுவும் ஃப்யூ இயர்ஸ்லேயே கொஞ்சம் வருஷத்துலேயே அறியாமை இந்த ஹெல்ப்னஸ்னஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மெஜாரிட்டி லிட்ரேட் ஆகிட்டாங்க ஓகே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவ்வளோ ஒன்றும் ஹங்கிரி இதெல்லாம் வந்து கிடையாது ரொம்ப அதிகமாக வந்து டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்திரநாத் தாகூர் ரஷ்யாவில் போய் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து எழுதின ஒரு லெட்டர் தான் இங்கே வந்து இருக்கு இதோட இந்த சோஷியலிசம் இன் யூரோப் அண்ட் த ரஷ்யன் ரெவல்யூஷன் இந்த லெசன் வந்து முடியுது தேங்க்யூ